வந்து ஸ்பீட் இருக்கும், ஆக்சன் இருக்கும், வாக்கள் எல்லாம் வந்து திருநெல்வேலி இந்த சரௌண்டிங்ல இருக்க வாழை தூக்குல அப்படின்னு இருக்கும். ஆனா இந்த ரத்தனத்துல வந்து ஓவர் பேக்ஸ் எல்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு நம்ம எத்தனை பேர் புகுத்துற மாதிரியே இல்ல, நம்ம போய் கேட்காம எதுவுமே நம்ம கேட்டுக்கொள்ளாத மாதிரி ஒரு பண்ற மாதிரி இருக்கு. 40 வருஷம் 50 வருஷம் நானும் சினிமா பாக்குறேன். என்னால வந்து
யாரும் யாரும் தள்ளி போங்க, தயவுசெய்து எல்லாரும் விலகுங்க, நான் மட்டும் ஜெயிக்கணும் அப்படியெல்லாம் என்னைக்குமே நான் யோசிச்சதே கிடையாது. நான் சத்தியமா அந்த மாதிரி யோசிச்சதே கிடையாது. எல்லாரும் ஜெயிக்கணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், எல்லா தயாரிப்பாளர்களும் சம்பாதிக்கணும், எல்லாம் ஏற்கனவே ஜெயிக்கணும், எல்லா புரிமுக நடிகர்கள் இருந்து பெரிய நடிகர்கள் வரைக்கும் எல்லாரும் நான் ஜெயிக்கணும். ஹரி சார், குஷல் சார், ஹரி சார், நீங்க வந்து கமர்ஷியல் படங்கள் 22 வருஷமா வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. கமர்ஷியல் பிலிம் மேக்கிங்கோட அப்ரோச் இப்ப உங்களுக்கு எப்போ உங்களுக்கு எப்படி வந்து சேஞ்ச் ஆயிருக்கு? 2005 அது எப்படி இருந்துச்சு, 15 எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்கு? சி த சேம் அண்டர்லைன் ஒரு விஷயம், ஒரு விஷயம் இருக்கு, எமோஷன்ஸ். இப்ப நம்ம குடும்பத்துல நடக்கிற விஷயங்கள் இருக்குல்ல, அது வந்து என்னைக்குமே வந்து நம்ம குடும்பத்துல ஒண்ணு, இவர் குடும்பத்துல ஒண்ணு, அவர் குடும்பத்துல ஒண்ணு, அப்படியெல்லாம் இல்ல. ஒட்டுமொத்த இங்க இருக்க அத்தனை பேரோட குடும்பங்கள்ல ஒரே விதமான ஒரு எமோஷன் ஓடும். அது சண்டைகள் இருக்கலாம், அது எமோஷனல் விஷயங்களா இருக்கலாம், சில வந்து சம்பவங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் நம்ம சந்திக்க வேண்டிய விஷயங்களா இருக்கலாம். இதெல்லாம் வந்து நாங்க ஏன் வந்து அதான் சார் சொன்ன மாதிரி ரியாலிட்டி எங்கிட்டு வருதுன்னா, நாங்க நியூஸ் பேப்பர்ல படிக்கிற விஷயங்கள், நாங்க டிவியில படிக்கிற விஷயங்கள் தான். சும்மா வந்து கற்பனையா ஏலியன் மார்ச்ல நடக்கிற விஷயத்தெல்லாம் நாங்க திரைப்படமா பண்றது இல்ல. இங்கிட்டு நடக்கிற தமிழ்நாட்டுல நடக்கிற விஷயங்கள் தான் நம்ம வந்து பண்றோம். ஆனா நீங்க சொன்ன மாதிரி மாற்றங்கள் வந்து டெக்னாலஜியில மாறலாம், ஆனா எமோஷன் எப்பவுமே மாறவே மாறாது. ஒரே ஒரு எமோஷன் தான், அது வந்து லவ்வா இருக்கட்டும், அது வந்து பெற்றோர்களோட ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், அது ஒரு ஒரு புருஷன் பொண்டாட்டி மத்தியில இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் எமோஷன் இஸ் சேம். அது எப்படி வந்து இன்னைக்கு இருக்கிறதா, நீங்க சொன்ன மாதிரி டெக்னாலஜி வைஸா வந்து ஒவ்வொரு திரைப்படம் வந்து காட்டுறாங்க இன்ஸ்டாகிராம்ல, அதுல வந்து முக்கிய சோசியல் மீடியால முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அதெல்லாம் வளர்ச்சியை நம்ம பார்த்துருக்கோம். இப்ப சினிமாலே வளர்ச்சி வந்து ஓடிடி எப்பயோ சொன்னாரு கமல் சார், அது நம்ம அவர் சொன்ன போது எல்லாரும் வந்து அவர் வந்து ஒரு வழியாக்கிட்டாங்க. ஆனா அவர் சொன்னதான் இன்னைக்கு நடக்குது ஓடிடி பிளாட்ஃபார்ம். சோ அதுதான் வளர்ச்சி. அதே மாதிரிதான் ஹரிசாரோட திரைப்படம் வந்து தாமிரபரணி நம்ம வந்து பண்ணோம், பூஜை பண்ணோம், ஆனா அதே ஆடியன்ஸ் வந்து இன்னைக்கு வளர்ந்து வந்திருக்காங்க. ஸ்கூல்ல படிக்கிறவங்க இன்னைக்கு வந்து வேலைக்கு போறாங்க, காலேஜ் படிச்சவங்க கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்து வளர்ச்சி வரும்போது அவங்க வந்து படங்கள் பார்க்கும்போது ஒரு விஷயம் வந்து எதிர்பார்ப்பாங்க, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வராங்களோ, என்ன கொடுக்க போறாங்க அப்படின்னு தான் நினைச்சு பார்ப்பாங்க. அந்த விஷயத்துல வந்து அந்த கரண்ட்ல இருக்கிற பேஸ் எமோஷன்ல வந்து ஹவு டு ஷோ தட் எமோஷன் அண்ட் அட் த சேம் டைம் ஹவு டு மேக் இட் பிரசன்டபிள். நம்ம என்ன ஒரு உணவு சாப்பிடும்போது கூட ஒரு அவங்க வந்து எப்படி பிரசன்ட் பண்றாங்கன்றது முக்கியம். சும்மா தூக்கி டேபிள் தூக்கி போட்டா சாப்பிடுற அப்படின்னு சொன்னா சாப்பிடுமா? அவங்க வந்து எப்படி பிரசன்ட் பண்றாங்க ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்ல அப்படின்றது வச்சுதான் நம்ம வந்து உணவு. அதே மாதிரிதான் நாங்க கொடுக்குற உணவு, என்டர்டைன்மெண்ட் உணவு, அது வந்து அப்டேட் பண்ணி சார் பண்ணியிருக்காரு. இந்த காலகட்டத்துக்கு இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு, இப்ப இருக்கிற ஆடியன்ஸ்க்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி அதுதான் சொல்லணும். 5 நிமிடங்கள் சிங்கிள் ஷோக்கா பண்றதுலாம் வந்து இந்த படத்துல ஏன் வந்து அவ்வளவு வரைக்கும் வச்சு பண்றது காரணம் வந்து இதெல்லாம் ஒரு பெருசா இருக்கும் பார்க்கும்போது. ஹரிசார படங்களே பெருசா இருக்கும் பாக்குறதுக்கு. இது எப்படி எடுத்தாங்க, எப்படி ஹரிசார் இன்சூவ் பண்ண, நாங்க எப்படி யோசிச்சோமோ அதே மாதிரி அவர் இன்சூவ் யோசிப்பாங்க. எல்லாரும் நினைப்பாங்க ஒரு இயக்குனர் சொல்றது அப்படியே வந்து அப்படியே ஒப்பேற்றணும், அதெல்லாம் ஸ்கூல் காலேஜ்ல பாட்டு படிக்கிற டெக்ஸ்ட் புக்ல. அந்த இயக்குனர் வந்து சொல்லும் போது சார் இப்படி ஒரு விஷயம் பண்ண, ஆமா பண்ணலாமே, இப்படி கூட பண்ணலாமே அப்படின்னு பிளெக்சிபிளா இருக்கிற இயக்குனர்களோட ஒர்க் பண்ணும்போது ஒரு வேற ஒரு அவுட்புட் வரும். ஏன்னா அவர் வந்து காது வச்சு கேட்பாரு எல்லாரும் என்ன சொல்றாங்கன்ற ஒரு விஷயம். அந்த விஷயத்த வந்து அதான் சொன்னாங்க, ஒரு எமோஷன் ஒரு பொண்ணு மேல, அதுவும் வந்து சில சில காட்சிகள் இருக்கு, இவன் கோவம் பண்ணும் நீங்க படம் பார்க்கும் போது அதான் அவன் அப்படின்னு சொல்றதுதான் வந்து எனக்கு கிடைச்ச அந்த மாசு இவரு பண்ண அந்த சந்த கோடியில என்னது காசியா அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ல இறங்குறாங்கல்ல அன்னைக்கு வந்து ஆடியன்ஸ் சொன்னான் அதான் அவன் அப்படின்னு சொல்லி, அதுதான் வந்து ஒருத்த விஷால் என்ற ஒரு ஆக்ஷன் பிறந்தான். அதே மாதிரிதான் தாமர பண்ணியும் அதே மாதிரிதான் போயிட்டு, அதே மாதிரி ரத்தனத்துல வந்து நீங்க படம் பார்க்கும்போது ஒவ்வொரு வாட்டியும் ஹீரோ வந்து கோவப்படுறதுக்கு ஒரு காரணம் இருக்கும், அந்த காரணம் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு விஷயத்துக்கான ஒரு காரணமா இருக்கும். அவனுக்கா சண்டை பண்ண தெரியும்,
சார் தேவரன் ஆரியா கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணீங்க, அதுக்கப்புறம் நடிகர் சங்கத்துக்கு கட்டிடம் கட்ட முடியணும் அப்படின்னு வெயிட் பண்ணீங்க, இப்போ பிரபாசையும் சல்மான் கானையும் வேணும்னே வம்புக்கு எடுத்திருக்கீங்க. உங்களுக்கு என்ன திருமணத்தின் மேல என்ன வெறுப்பு? நாங்கெல்லாம் திருமணம் பண்ணிட்டு இருக்கோம், சந்தோஷமா தான் இருக்கோம். உங்களுக்கு ஏன் வந்து ஒவ்வொரு நாங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கோம், திருமணம் ஆயிருக்கோம் அப்படின்னு சொல்ல, நாங்கெல்லாம் திருமணம் ஆயிருக்கோம், சந்தோஷமா இருக்கோம். ஆமா அதே இல்ல, அதையே வந்து அவாய்ட் பண்ற மாதிரி இருக்கு. அவாய்ட் இல்லைங்க. ஒரே ஒரு விஷயம், சினிமா பொறுத்த வரைக்கும் வந்து நான் வந்து இதுல படத்திற்கு 80 நாட்கள் இருந்து 90 நாட்கள் சார் சொல்றதை நான் செய்யணும், டிராவல் ஆகணும். அதே மாதிரி தயாரிப்பாளர் டிராவல் ஆகணும், தேவியோட டிராவல் ஆகணும், எல்லாரோட மாஸ்டர் டிராவல் ஆகணும், தினேஷ் மாஸ்டர் டிராவல் என்ன சுகுமாரோட டிராவல் ஆகணும், எல்லாரோட டிராவல் ஆகணும் ஒரு விஷயம். ஆனா ஒரு பெண்ணோட டிராவல் பண்றது வாழ்நாள் தூரம் டிராவல் பண்ற ஒரு விஷயம் கல்யாணம்ன்றது சாதாரண விஷயம் எனக்கு கிடையாது. அவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும், உணர்வுபூர்வமா இருக்கணும், அவங்களுக்கு நேரம் நேரம் ஒதுக்கிடணும். நம்ம வந்து அதுக்கேத்த மாதிரி வந்து அந்த மாதிரி டைம் லைன் வரணும். கண்டிப்பா கடவுள் வந்து எனக்குன்ட்டு அந்த டைம் கொடுப்பாரு. நானா சொல்றேன், திரும்பவும் சொல்றேன், சொன்னதுக்கு அப்புறம் நாங்க செஞ்சுட்டோம்ல, அதாவது செஞ்சதுக்கு அப்புறம் நாங்க சொல்லுவோம், நாங்க சொன்னதை செஞ்சுட்டோம். நான் நீங்க சொல்ற அந்த கட்டிடம் வந்து இந்த மாதிரிடம் வந்து கார்த்தி மூலமா கண்டிப்பா என் உழைப்பெல்லாம் விட்டுருங்க, கார்த்தியோட உழைப்புனால இந்த வருஷம் வந்து கண்டிப்பா கட்டிடம் வந்துடும். நீ சொல்ல முடியாது, இந்த வருடம் வந்து நீங்களே அந்த 10 SP 10 சட்டை போட்டுக்கிட்டு நீங்க சொல்லுவீங்க. விஷால் நான் தான் சொல்லி கேட்டேன், இந்த வருஷம் கல்யாணம் ஆச்சு, என்னாலதான் கல்யாணம் ஆச்சு, நீங்களே சொல்லி சொல்றதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. அது அவர் கையில இருக்கு. சார், முன்னாடி வந்து ஒரு பிரச்சனைக்கு வந்து சொல்லி கொடுத்தேன், 4 கோடி 3 கோடி 10 லட்சம் இருந்த எல்லாருமே தயவுசெய்து ஓடிக்கணும், பணம் பற்றாட்டு. இப்ப சொல்ல பிரச்சனை வந்து சிறுபடங்களுக்கு ஆதரவு தரணும், அதுதான் நம்ம திருக்கு அப்படின்னு சொன்னீங்க. நான் ஓபனா சொன்னா அது கான்ட்ரவர்சி ஆகுது. ஓபனா வந்து நான் இப்ப பாருங்க, இப்ப ஓபனா வந்து ஹரிசாரி ஒரு விஷயம் சொன்னாரு, பிரதர் கேட்டாரு, சார் சொன்னாரு, அதுதான் நான் திரும்பவும் சொல்றேன். ஒரு நான் வந்து ஒரு அக்கறையோட நான் வந்து சொல்றேன், நான் ஒரு ஒரு வெறுப்போட நான் சொல்ல, சின்ன தயாரிப்பாளர்கள் வந்து பாவம் ஒரு கைடன்ஸ் இல்லாம இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வரும்போது யார் அணுகணும், எப்படி வந்து அந்த திரையரங்குகள் கிடைக்கும், யார் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா வந்து இது பண்ணலாம், எதுவுமே இல்லாம வந்து காசு எதுவுமே இல்லாம வந்து வெறும் காசை வச்சுக்கிட்டு வந்து படம் எடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கான சொல்ற ஒரே விஷயம், தயவு செஞ்சு கொஞ்சம் கிளாரிட்டியோட இருங்க. நீங்க போடுற முதலீடு எப்படி உள்ள வரப்போகுதுன்றது முன்கூட்டியே நீங்க யோசிச்சுக்கோங்க. ஓடிடி வாங்க போறாங்களா, சேட்டலைட் வாங்க போறாங்களா, மார்க்கெட் இருக்கா, இது வந்து திரையரங்கம் வந்து இப்போ ரிலீஸ் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் 3 நாள் தான் கலெக்ஷன் தான், 4 நாள் ஃபர்ஸ்ட் வாரம் வந்து 80% ஒரு கலெக்ஷன் ஃபர்ஸ்ட் வரும், 2வது வாரம் வந்து மீதி 20%, 3வது வாரம் வந்து பெருமைதான் ஓட்டுருது. சத்தியமா நான் சொல்றேன், இது தெரியப்படுறதுக்கும் சரி, 3வது வாரம் 4வது வாரம் வந்து ரிப்பீட் ஆயிடுச்சுன்னா சில படங்கள் இருக்கு, 1 மில்லியன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அபூர்வமான விஷயங்கள். இப்ப சின்ன திரைப்படங்களுக்கு நான் சொல்ற ஒரே விஷயம், திரும்ப அன்னைக்கு நான் சொன்னேன், நீங்க என்ன கேக்குறீங்க, தோனியை போய் கேளுங்கண்ணா, நம்ம விசில் அடிக்கிறோம், அவர் 6 லெவல் அடிக்கும் போது அவரும் ஒரு படம் இருக்காரு, அவர்கிட்ட மைண்ட் கேளுங்கண்ணா, அவர் முதலீடு அவர் போட்டா இருக்காரு, என்ன எவ்வளவு வந்து ஒரு திரும்ப வந்ததுன்னு நீங்க கேளுங்கன்னா உங்களுக்கு அந்த பதில் வரும். ஏன் என்ன கேக்குறீங்க, நான் சொல்றது வந்து எனக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ். நானும் சின்ன படம் எடுத்திருக்கேன், ஜீவான்ற திரைப்படம் நானும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கேன், கரெக்டா ஜெயலலிதா வந்து அரெஸ்ட் ஆனாங்க, எல்லாம் திரையரங்கத்தை மூடுங்கன்னு சொன்னாங்க, போச்சுங்க காசு, அப்படியே போச்சுங்க, 4 கோடி போச்சு, 4 கோடி 5 கோடி போச்சு, எல்லாமே இருக்கும். சினிமாவில் வந்து அன்சர்டன்டி ஜாஸ்தி, அந்த வகையில வந்து சின்ன திரைப்படங்கள் வந்து கொஞ்சம் யோசிச்சுடுவாங்க மார்க்கெட் என்ன நிலவரம்ன்றது. இந்த வருஷம் வந்து இட்ஸ் பிகெஸ்ட், நான் எப்ப ஓப்பனா சொல்றேன், இது நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், இந்த வருஷம் வந்து இட்ஸ் கோயிங் டு பி தி பிகெஸ்ட் ஆசிட் டெஸ்ட் ஃபார் இந்தியன் பிலிம் இண்டஸ்ட்ரி, நாட் சவுத் இன்ல சின்ன படங்கள்ல பெரிய படங்கள்ல, இந்தியன் பிலிம் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ஒரு விஷயம் பொறுமை. அந்த பொறுமை காக்கிற அத்தனை தயாரிப்பாளர் இயக்குநர்கள் நடிகர்கள் வந்து அவங்கதான் வந்து அடுத்த வருடம் வந்து கரெக்டா வந்து ஒரு கோரியா போக முடியும். அந்த பொறுமை கண்டிப்பா இந்த வருஷம் தேவை. இட்ஸ் கோயிங் டு பி அ வெரி வெரி பிக் டாஸ்க் இந்த மே மாதத்துல இருந்து இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும், சின்ன படங்கள்ல இருந்து பெரிய படங்கள் வரைக்கும் எல்லாருக்கும் வந்து இட்ஸ் கோயிங் டு பி அ பிகெஸ்ட் ஆசிட் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இருக்கணும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கோடு போட்டு வரைஞ்சி
எல்லாரும் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்ல இருந்து மொத்த டெக்னீஷியன்ஸையும் ஒன்னா நிறுத்தி அவங்க எல்லாருமே வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்தேன்னா இதுல வந்து யாரு ஒருத்தர் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்து கொடுக்க தெரியாம வந்து ஓடி வந்து கேமரா கட்டிக்கிட்டாலும் திருப்பி ஒழுங்கு போகணும் அது வந்து ஆக்ஷன் சீக்கிரம்னா அது ரொம்ப ரிஸ்க் அதிகம் ஆனால் எல்லாருக்கும் அந்த ட்ரைனிங்கை கொடுத்து ஒரு ஒரு மூணு நாள் வந்து இருக்காரு சார் அதுக்கு நான் மூணு நாள் பிளான் பண்ணி இருந்தேன் ஒரு பேருக்கு நிறைய இருக்கு நல்ல தோக்கு ஆக்சுவலா இந்த படத்தை ரத்தம் எனக்கு வச்சிருந்தேன் கதைக்கு ரிலேட்டடா ஒரு விஷயம் இருக்காங்க சோ அது அப்படியே வந்து அந்த படம் எதுவும் வந்து ரத்தம் அதனால வந்து அதை வந்து ரத்தனமா மாத்தி ஹீரோ அப்ப பிரியமான சுந்தரன் துஷாக்கர் சொல்றதை சொன்னாரு ஹீரோ வந்து நீங்க வீட்டுவாங்க அவர் படத்தை கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க பார்த்தோம் ஏன் வந்து அவங்க இன்னும் அவங்க வந்து ஷூட்டிங் இருக்காங்கன்னு சொன்னாங்க அவங்க படத்துக்கு வெளியே சார் விஷால் சார் இந்த ஒரு தம்பி நீங்க வந்து அண்ணாநகர்ல தெளிவித்து முடிச்சு அதை தூக்கி நான் 2026 வரமாட்டேன் அப்படின்னு சொன்னீங்க ஆனா விஜய் வந்து 2026 வராரு நீங்க 2026 வரங்கிறீங்க ஏன்னா தளபதி கோட்டை தளபதி இப்படி தொடர்ந்து அவர் மதுரை எடுத்தா நீங்க மதுரைக்காரராகவே வாழ்ந்தீங்க பல படத்துல அவர் இறங்குறதாலும் இறங்குறீங்களா இல்ல அண்ணாநகர்ல தண்ணி வந்து அதை தூக்க போடல அதை நோக்கி இறங்குறீங்க அரசு அண்ணாநகர்ல இருந்து ஒரு தொகுதிங்க இன்னும் ஏன் தமிழ்நாட்டு அண்ணாநகர்ல தண்ணி இறங்குறது இது அது ஓகேங்க அது அது வந்து நான் பதிவு பண்ணது வந்து எங்க வீட்டுல தண்ணி அது வந்து அண்ணாநகர் நான் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா நான் திரும்ப திரும்ப அதான் சொல்றேன் முதல்ல வந்து தளபதி விஜய்க்கு வந்து வாழ்த்துக்கள் அவர் வந்து எடுத்த முடிவு அவர் வந்து சமூக சேவைக்கு வராரு மக்கள் சேவைக்காக வராரு அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அவரு அறிக்கை கொடுத்துறாரு அது வந்து அவருக்கு முதல்ல அவர் வாழ்க்கையில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மனிதர் ஒரு ரொம்ப பிடிச்ச நடிகர் எனக்கு என்னன்னா அவரை வச்சு இயக்கி ஒரு படம் பண்ணோம்னு எனக்கு ஒரு ஆசை இவர் சொல்லிட்டாரு இதுதான் கடைசி படம்னு எனக்குள்ள ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு அதுதான் இப்ப விஷாலன் நீங்க கொண்டு வந்தீங்கன்னா இப்போ என்னன்னு தெரியாது எனக்கு ஒருவேளை நான் ஹரிசார் கதாநாயகனா இருக்கிறதுனால நிஜ வாழ்க்கையிலயும் வந்து ஏதோ ஒரு சமூக விஷயம் பிரச்சனைகள்லாம் இறங்கி பேசணும்ன்ற உணர்வு வந்து ஆட்டோமேட்டிக்கா என்னன்னு தெரியல இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் சொல்றேங்க 2026 வந்து விஷால் வந்து வரக்கூடாதுன்றது தயவு செஞ்சு அந்த அவங்க வந்து அவங்கவுங்க வேலைகள் பண்ணிக்கிட்டா நம்ம சந்தோஷப்படுவோம் டிசம்பர் மாசம் நான் திரும்பவும் சொல்றேங்க மன வருதோ இல்லையோ தயவு செஞ்சு அந்த வெள்ளம் வந்து வராம பாத்துக்கோங்க திரும்ப வந்து மறுபடியும் இன்சூரன்ஸ் ஓடிக்கிட்டு ஆடி கார்ல இருந்து சின்ன கார் வரைக்கும் மிளகிட்டு வேலை செடியில ஏறி பக்கத்துல மறுபடியும் வந்தேன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன் நம்ம ஊருங்க நம்ம வாழ்ந்த ஊரு நம்ம சம்பாதிச்ச ஊரு நம்ம ஊர் வந்து ஒரு வருஷம் இதே மாதிரி இருந்ததுன்னா எப்படி இருக்கும் அதுதான் ஒரு ஆதங்கம் ஏன்னா அதெல்லாம் மாறிடுச்சுன்னா நாங்கெல்லாம் எதுக்குங்க வந்து சொல்லணும் அதுதான் ஒரு விஷயம் ஒரு சமூக சேவை செய்யறதுக்கு அவங்க எல்லாம் ஒரு உணர்வோடு நான் செயல்படும் போது நாங்கெல்லாம் வந்து ஹரிசாரோட அடுத்த திரைப்படம் அதுக்கு அடுத்த திரைப்படம் வந்து எப்ப வாய்ப்பு கொடுப்பாருன்னு நாங்க இயங்கிட்டு இருக்கோம் அப்படின்ற சொன்னது சத்தியமான பதில் சொல்ல மாட்டேன் இல்ல ஐ நாட் இன்ட்ரெஸ்டட் டு டெல்
அண்ணனுக்கு தெரியும், நான் வந்து இதுக்கு மேல வந்து நான் சொல்ல மாட்டேன். அண்ணனோட பதில் வந்து நான் வெளியில சொல்றேன், நான் அந்த சத்தியமா ஒரு பதில் சொல்ல மாட்டேன். ஒரு ஒரு பொதுச் செயலாளரா தயவு செஞ்சு நான் சொல்றேன், என்ன வந்து இந்த பிரச்சனைக்கு ஆரோக்கியமா போயிட்டு இருக்கு. ஒரு பொதுச் செயலாளரா என்ன வந்து பேச விட்டுறாதீங்க, வேணாம். அண்ணனோட கேள்விக்கு வேணாம், நல்லபடி சாப்பிட்டு சார். ஒருத்தருக்கு நல்லது பண்றதுக்கு நீங்க சப்போர்ட் வேணும், நீங்க பண்ணிட்டு போயிட்டே இருங்க. சப்போர்ட் எல்லாம் வந்து அவங்க வந்து ஒரு ஈக்குவேஷன் காம்பினேஷன் பர்மிடேஷன் இந்த கான்சென்சன் ஊரணி பாட்டுனா அதெல்லாம் அப்படிதான் யோசனை இல்லைங்க. நான் நல்லது பண்ணணும் அவ்வளவுதான், அந்த நோக்கம் தான். இவங்க சப்போர்ட் வேணும், அவங்க சப்போர்ட் வேணும், அந்த மாதிரி வந்து எடுத்த உடனே வந்து அந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிறது இல்லை. பண்ணணும் அவ்வளவுதான், நல்லது பண்ணணும். அனைவருக்கும் நன்றி வணக்கம்.